பாசம் பாய் பாசம் கத்திரிக்காய் சப்பாத்தியில வச்சு ட்ரை பண்ணிருக்கேன். வாயில வசம் பிடிச்சு தேய்ச்ச. ஹே காய்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கேன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம இன்னைக்கு எங்கே வந்திருக்கோம்னா வந்து கானா கஸா வந்திருக்கோம். கானா கஸாங்கிறது சவுதி அரேபியாவில் ஒரு உள்ள ஹைதராபாத் ரெஸ்டாரண்ட், நார்த் இந்தியன் ரெஸ்டாரண்ட்டு. ஸோ அதை ட்ரை பண்ணி இன்றைக்கி சாப்பிட்டு போகலான்னு சொல்லி வந்திருக்கோம். ஃபுட்லாம் ட்ரை பண்ணலாம், ட்ரை பண்ணிட்டு எப்படின்னு சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கானா கஸானா அந்த ஹோட்டல் தான் வந்திருக்கோம். இந்தியன் குசைன் நாங்கள் போட்டிருக்கோம். இது வந்து சிங்கிள் செக்ஷனு, ஸோ அது வந்து ஃபேமிலி செக்ஷனு. ஸோ அதான் அது. இப்போ அவங்க உள்ளே போய் பார்ப்பேன் எப்படி இருக்குன்னு. கீழே வந்து செம்ம ரஷ்ஷாக இருக்குங்க. பாருங்கள், சின்ன இடம் தான், ஆனால் பார்க்குறது பெருசாக நம்ம சின்ன சின்ன டேபிள் தான். ஸோ ரஷ்ஷாக இருக்குது. மேலே போவோம். மேலே போனால் தாபா மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். குட்டி குட்டி ரூஃபுங்க, தலையில் இடிக்குது. ஆமாம், அங்கே பாருங்க டேபிளில் ரொம்ப ஃப்ரீயாக இருக்குது. ஏன்னா வந்து ஃப்ளோர் ஹைட்டு பாருங்கள் ரொம்ப குட்டி. என் பக்கம் திருப்பி காமிக்கிறேன் எவ்வளோ குட்டி இருக்குன்னு. எல்லாம் நிற்கவே முடியல ஒழுங்காக. அந்தளவுக்கு குட்டியாக இருக்குது. ஏன்னா லோ ரூஃப்னு கீழே போட்டிருக்காங்க, மிச்சம் இல்லை லோ ரூஃப்னு. நான் டிஃபரம் இல்லைங்க, இவனை இடிக்குது, கழுத்தி இடிக்குது, ஜாலியாக ஸ்பெஷல்னு ரொம்ப குட்டி. வாரம் எப்படி குனிஞ்சிக்கிட்டு இருக்காரு, குனிஞ்சிதான் எடுக்கிற மாதிரி இருக்கு. ஸோ பிரச்சனை இல்லை, அது பிரச்சனை இல்லை. ஃபுட்டு எப்படிங்கிறது அதுதான் முக்கியம். ஏன்னா ஆம்பியன்ஸுமே முக்கியமாக இன்னும் கொஞ்சம் சிறப்பாக பண்ணியிருக்கலாம். ஹாய் காய்ஸ். ஹாய். இவங்கதான் நம்மளோட உடல் பிறந்த சகோதரங்க. சூப்பராக வச்சுட்டாங்க. சூப்பராங்கிறது ஒரு காமனான கான்செப்டுங்க. சாப்பிட்றதுக்கு மாதிரி சூப்பராக வந்து எப்போவுமே அடிப்பாங்க. என்னென்னா வந்து சாப்பிட உட்காந்துட்டோம், சாப்பிட வந்தோடனே மெனு கார்டு கேட்டோம். மெனு கார்டு கேட்டோன்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த இது வந்து ஸ்கேன் பண்ணுங்கள், அப்போ தான் மெனு கார்டு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இவங்க ஸ்கேன் பண்ணி காமிக்கிற பாருங்கள். பண்ணுங்க பாய், ஸ்கேன் பண்ணுங்க. ஸ்கேனர் வச்சிட்டோம். ஸ்கேன் பண்ணோடனே வந்துச்சு பாருங்க, ஆட்டோமேட்டிக்காக வந்துச்சு. மெனு ஐட்டம் எல்லாமே வந்துச்சுவாங்க, எல்லாமே டிஸ்பிளே ஆகுது. ஸோ இதை தான் அவைலபிள் இருக்குன்னு சொல்லி மெனு கார்டில் காமிக்குது. சூப்பரான விஷயம். ரொம்ப டிஜிட்டலாக மாற்றிட்டாங்க, நல்லா இருக்குது. பட் வந்து இப்போ என்ன ஃபோனில் ஸ்கேனர் இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க, அவங்களாம் கொஞ்சம் சிரமப்படுவாங்க மாதிரி தெரியுது. மற்றபடி வந்து யங்ஸ்டர்ஸு இந்த இப்போ ஜென்ரேஷன்லாம் வந்து எல்லாமே ஃபோன் இருக்குது, எல்லாமே ஸ்கேன் பண்ண வந்துடும். பட் அது நல்ல விஷயம். பட் பெரியவங்க வந்தாங்கன்னா அதெல்லாம் வந்து எடுக்க முடியாது, அது கொஞ்சம் பார்த்தா நல்லாயிருக்கும். அதெல்லாம் செலவு மிச்சம் பண்ணிட்டாங்கல்ல. இப்போ மெனு கார்டு அடிக்கணும், மாற்றணும், ரேட்லாம் வந்து மாற்றிட்டு கிடைக்கணும். இப்போ அதெல்லாம் வந்து எந்த விஷயமும் கிடையாது. டக்குனு ஆன்லைனில் போய் மாற்றினா முடிஞ்சு போச்சு எல்லாமே. என்னென்ன வேணுங்கிறத அப்படியே நெட்டில் பார்த்து ஆன்லைன் சொல்லிகிட்டே இருக்கும். பாய் தான் இருக்கிறார். பாய் சே ஹாய். ஹாய். ஹோட்டலுக்குமே போனால் ஒரு வழக்கமான விஷயம் வந்து சாலட் வச்சுருவாங்க. சாலட் வந்து சாப்பிட்றதுக்கு முன்னே நம்ம நான்வெஜ் எதாவது ஆர்டர் பண்ணோம்னா சாலட் கண்டிப்பாக வச்சுருவாங்க. சாப்பாடு வர வரைக்கும் அவங்க வெயிட் பண்ணக்கூடாது. ஸோ அதை ஏதோ சாப்பிட்டுருங்க மாதிரி சொல்லி கொடுப்பாங்க. பாசம் பாய் பாசம் ரூம்மேட்ல பாசம். ஒரு நல்ல விஷயம், சாப்பிட வர வரைக்கும் நல்ல விஷயம். குட் ஸ்டார்ட் சொல்லலாம். சாலட் ஃபுல்லாக காலி பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் தான் ஒரு விஷயத்தையே பார்த்தோம். இங்கே பாருங்கள், சோயா சாஸ் வச்சுருக்காங்க. அது வேணா அதுனா இவர் வினிகரும் வச்சுருக்காங்க. சோயா சாஸ் வினிகர் வேணும் ஆட் பண்ணிக்கலாம். நார்மலாக எப்பவும் போல் பெப்பரும் சால்ட்டும் அது எப்போவுமே இருக்குது. பட் இது ரெண்டும் புதுசான விஷயம், நான் இப்போ தான் வந்து புதுசாக பார்க்குறேன். மேன்னா மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணி பார்ப்போமே, நம்ம கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி பார்ப்போம். எப்படி நானும் ஆர்டர் பண்ணியிருக்கோம். இங்கே வந்து சிக்கன் 65. இது என்ன பாய், என்ன கிரேவி தெரியல, ஏதோ கிரேவி ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஆனால் பார்க்க நல்லா இருக்குங்க. சரி, நானும் வச்சு ட்ரை பண்ணி பார்த்துருவோம். ஜூஸியாக இருக்குங்க சிக்கன், ரொம்ப ஜூஸியாக இருக்குது, ஈஸியாக பிக்க வருது. ஸோ டேஸ்ட் எப்படி இருக்கும் பார்ப்போம். சிக்கன் 65 டேஸ்ட் எப்படி போமா, நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே அந்த ஸ்மோக்கி ஃப்ளேவர் தான் ஃபஸ்ட்டு வருது. அப்புறம் சாப்பிட வந்து அந்த காரமும் வருது, ஏதோ மசாஜ் எடுத்துப்பாங்க போலுக்கு. அந்த காரமும் நல்லா இருக்குது, டெம்பிங்காக இருக்குது. அடுத்து கடாய் டிக்கா மாதிரி ஒரு ஐட்டம், நல்லா டிக்கான கிரேவி ஐட்டத்தில் இருக்குது. கலர்ஃபுல்லாக இருக்குது, நல்லா பட்டை மிளகாய்லாம் போட்டு நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. பார்ப்போம், நானோட எப்படி சேர்த்து வச்சு பார்த்துருவோம். சாப்பிட்டோன்னே ஃபஸ்ட்டு புளிப்பு தான் தெரியுது. புளிப்புக்கு அப்புறம் தான் அந்த டேஸ்ட் வருது. கடாய் சிக்கன் மாதிரி அந்த டேஸ்ட்டில் இருக்குது. சிக்கன் நல்லா வந்துருக்குங்க. அந்த புளிப்புமே வந்து சிக்கன்லேயே நல்லா இறங்கியிருக்கு.
நம்ம இப்போ வெஜ்ஜு சாப்பிட்றவங்க அந்த பண்ணி கடாய் பண்ணிலாம் சாப்பிட்றவங்கள அந்த அவங்களுக்கு அந்த டேஸ்ட் எப்படி இருக்குமோ அதே டேஸ்ட்டில் தான் அப்படி இருக்குது. நல்லா இருக்குது. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு சிக்கனையும் வச்சு பொதிக்கணும். பாய் அந்த புதிய சட்டி கொடுங்க. சிக்கனுக்கு புதிய சட்டி வந்துச்சு. அதை லைட்டாக மேலே வச்சுக்கோம். எஸ் கொஞ்சம் வச்சு புதிய சட்டி வச்சு ஒரு பெரிய வெயிட்டு போயிடலாம். அப்பமா போய் புதுமான் சட்டி வந்து எல்லாத்தையும் டாமினேட் பண்ணிட்டுருக்காங்க. செம்மையாக புதுமான் சட்டி. என்ன ட்ராபேக்கான விஷயம் என்னன்னா டிஷஸ் வந்து ஃபாஸ்ட்டாக கொண்டு வர மாட்டேன். இப்போ வந்து அது சாப்பிட்டு முடிச்சிட்டோம். பட் அடுத்த டிஷ்யூ வரதுக்கு லேட் பண்ணிகிட்ருக்காங்க. அதுதான் ஒரு சின்ன மைனஸு பஸ்கியூ. இப்போ நைட்டு 11 மணி ஆயிடுச்சு. அப்படி அதனால் கூட வந்து டிலே பண்ணலாம்னு நினைக்கிறேன். மற்றபடி சீக்கிரம் கொண்டு வந்தாங்கன்னா நம்ம நல்லா சாப்பிட்டு ஜாலியாக இருக்கலாம். அடுத்து ஒரு ஸ்பெஷலான ஐட்டங்க பிரியாணி. பார்க்கவே சும்மா அசத்தலாக இருக்கா. நல்லா பெரிய பிரியாணியாக ஒரு ஜம்பவான பிரியாணி. இந்த பிரியாணி மேலே சிக்கனாக பையன் மட்டனா சிக்கன் பீஸஸ் வச்சுருக்காங்க. பிரியாணிக்கு வந்து ஒரு கிரேவி கொடுத்துருக்காங்க. அதை ட்ரை பண்ணி பார்ப்போம். அதோட சப்பாத்தியோட வச்சு ட்ரை பண்ணி பார்த்துருங்க எப்படி இருக்குன்னு. குருமா இல்லைங்க, வந்து கத்திரிக்காய் ரைத்தா. கத்திரிக்காய் ரைத்தா தான் சப்பாத்தியில் வச்சு ட்ரை பண்ணியிருக்கேன். லூஸ் தரமா அதில் வந்து கத்திரிக்காய் ரைத்தா எப்படி இருக்கணுமோ அது அப்படி இருக்குது. புளிப்பா நல்லா இருக்குது. நான் தான் கொஞ்சம் ஆர்வப்படணுமா குருமா நடிச்சுட்டு சப்பாத்தியில் வச்சு சாப்பிட்டேன். இதுக்கு மேலே வந்து ரெண்டு போட்டிருக்காங்க எக்ஸ் பீஸ்ன்னு நினைக்கிறேன். இது வேறு ஏதோ 100 பீஸ் வச்சுருக்காங்க. சிக்கன் இது வந்து நல்லா மசாலாவாக இருக்குது. மசாலான பீஸு ரெண்டுமே சிக்கன் தான். ஹைதராபாத் ஸ்டைலில் ஒரு பிரியாணி. அது வந்து ஹைதராபாத் குசின் தான் அந்த கடையை. ஸோ ஹைதராபாத் ஸ்டைலில் ஒரு பிரியாணி. உள்ளமே வந்து ரெண்டு பீஸ் நல்ல பத்தமான பீஸ் ரெண்டு பீஸ் வச்சுருக்காங்க. ஸோ நமக்கு அது முக்கியம் கிடையாது. டேஸ்ட் தான் முக்கியம். டேஸ்ட் எப்படின்னு பார்ப்போம். இந்த மசாலா அந்த சிக்கன் மசாலா ஒன்று புதுசாக வச்சுருந்தாங்க. அந்த சிக்கன் மசாலா ஸோ அதோட மசாலா சேர்த்து சாப்பிடுவோம் அப்படி அப்படின்னு. ஹைதராபாத் பிரியாணி எப்படி மாறும். ஒரு டீசண்டான பிரியாணிங்க. டீசன்ட் சொல்ல முடியாது. டீசண்ட்டுக்கு மேலே நல்லா இருக்குது. நம்ம ஹைதராபாத் ஸ்டைலில் வந்து மசாலா கீழே இருக்கும் மேலே பிரியாணி கொடுத்துருப்பாங்க. நம்ம ரெண்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்ற மாதிரி இருக்கும்ல அதே கான்செப்ட் தான் இங்கேயுமே. ரைஸ் நல்லா சாஃப்டாக நல்லா இருந்திருக்கு. சிக்கன் பீஸ் அப்படின்னு டைப் சிக்கனா மட்டனா பாய் மட்டன் மாதிரி இந்த பாருங்க. மட்டன் தானா அப்படியா? மட்டன் பிரியாணி அது. ஸோ மட்டன் பீசஸை கொஞ்சம் எடுத்துகிட்டு சேர்த்து வச்சு சாப்பிட்டு போவா எப்படி இருக்கும். நேற்று ஆர்டர் பண்ணோம்னே தெரியலை. நான் பாடு சாப்பிட்டுட்டு இருந்தேன். சிக்கன் பிரியாணி வச்சு பார்த்தா மட்டன் பிரியாணி. உங்களை பிரிச்சு பீஸை பிரித்து பார்த்தா மட்டன் பிரியாணி தெரியுது. ஸோ மட்டன் வச்சு ட்ரை பண்ணி பார்த்தேன். அந்த மட்டனு நல்லா லேயர் லேயராக வந்துருக்கு. நான் உங்களுக்கு வீடியோ காமிக்கிறேன். அந்த லேயர் லேயராக வந்துருக்கு. ரைஸோடு சாப்பிடும்போது தூக்கலாகவே இருக்கு. அப்புறம் ஒரு ஒத்தான பிரியாணியாக ஒரு ஃபுல் வாங்கினியாக வந்து ஒரு 5 பேர் சாப்பிடலாம். அந்தளவுக்கு ஒரு பெரிய பிரியாணி சைஸ் வைஸில். டேஸ்ட்டுமே வந்து அல்டிமேட்டாக இருக்குது. குறையே கிடையாது. ஃபஸ்ட் க்ளாஸாக இருக்குது. வந்தால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரைஸ் மேலே ஒரு ஒரு கிரேவி மாதிரி சிக்கன் வச்சுருந்தாங்கல்ல. என்ன சிக்கன் தெரியல. ட்ரை பண்ணி பார்ப்போம். அது ஒரு ஃப்ளேவரில் இருக்குது. ஆனால் என்ன ஃப்ளேவர் தெரியல. என்ன ஃப்ளேவர் பாயுது. ஒரு மாதிரி டன்னாக இருக்குங்க. ரா டேஸ்ட் மாதிரி இருக்குது. ஆனால் சிக்கன் நல்லா இருக்குது வந்துருக்குது. பட் அது மேலே மசாலா எதுவும் தடவை தந்துருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்குது. ஒரு பெரிய பைட்டு போயிடலாம். ரைஸ் வைத்தாச்சு. சிக்கன் பீசஸ் மட்டன் பீசஸ் வைத்தாச்சு. ராவான சிக்கனு அது கொஞ்சம் கஷ்டம். கொஞ்சம் ஒன்று ரைத்தா ரைத்தா ஊற்றியாச்சு. பெரிய பைட்டு போயிடலாம். பெரிய பைட்டு போயிடலாம். சிக்கன் கவர்லாம் வாய்க்குள்ள போய் அப்படியே இப்படி சுற்றி சுற்றி நல்லா இருக்குது. ஒரு மாதிரி வந்து வயிற்று அப்படியே ப்ளோவிங்காக இருக்குது. நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. பெரிய போய் ட்ரை பண்ணி மட்டனை பாருங்கள். அள்ளி வச்சுருக்காங்க. நிறையா மட்டன் இருக்குது. மட்டனுக்கு பஞ்சமே இல்லை. நல்லா தாராளமாக மட்டன் வச்சுருக்காங்க. ஸோ ஒரு ஹைதராபாத் ஃபேமிலி பேக் வாங்கி கண்டிப்பாக வந்து ஒரு 4-5 பேர் சாப்பிட்லாம். அந்தளவுக்கு வந்து மட்டன் நிறையா பீசஸ் வச்சு சூப்பராக கொடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயமே சொல்லலாம். எல்லாத்தையும் வந்து தரமாக அப்படியே வலிச்சு சாப்பிட்டு எல்லாத்தையும் காலி பண்ணியாச்சு. ஃபுட்டை எப்போவுமே வேஸ்ட் பண்ணாங்க. அது ஒரு நல்ல விஷயம். அட்வைஸ் பண்ணலாம் விரும்பலை. ஃபுட்டை வேஸ்ட் பண்ணாங்க அவ்வளோதான். நல்லா சாப்பிட்டாச்சு. இதுதான் இந்திக்கு தான் முடியலை. ஸோ பார்ப்போம் கீழே போவோம். ஸோ கீழே ஒரு இன்ட்ரெஸ்டானிங் விஷயங்க இருக்குங்க. என்னென்னா வந்து இங்கே வந்து அன்லிமிட்டடு டீ கொடுப்பாங்களாம். நான் வச்சுருக்காங்க பாருங்க. அன்லிமிட்டட் டீ எவ்வளோ வாங்கி குடிச்சிக்கலாம். அது வந்து ஃப்ரீ தான். ஸோ இது காசு கிடையாது. இது மாதிரிலாம் வந்து மற்றதெல்லாம் சேர்த்து வாங்கிடுறாங்க. ஸோ வெளில வந்துட்டோங்க. வெளில வந்துட்டு டீயை குடிச்சிட்டு ரிவ்யூ சொல்கிறேன் உங்களுக்கு. இந்த கையிலே டீ வச்சுருக்கேன். அப்போ எப்படி இருக்கு
எட்டி பார்ப்போமா. ஆ ஹாய் டீ, செம்மையா இருக்குது, உண்மையிலே செம்மையா இருக்குது. சரியான டீ மில்க் இதுவா? பால் டீ? இது பால் பவுடரா? பால் பவுடர் மில்க் டீ தானா? மில்க்கு ப்ளஸ் அந்த நிறைய சேப்பாங்க. என்னன்னு தெரியலங்க பால். ஆனால் சூப்பராக உண்மையிலே சான்ஸே இல்லை. நான் மட்டும் குட்டியாக தான் இருக்குது, நான் கூட நார்மலாக இருக்கும்னு நினச்சேன். ஆனால் சக்க டேஸ்ட் சூப்பராக இருந்துச்சு. ஹேட்ஸ் ஆஃப் டீக்கு வந்து ஹேட்ஸ் ஆஃப். டீ குடிக்க குடிக்க ஒவ்வொரு சிப் குடிக்க குடிய டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்குது. டீ வந்து ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குன்னு சொல்கிறேன். சக்கரமே ரொம்ப கம்மியாக தான் போட்டிருக்காங்க, அதனால் நல்லா இருந்துச்சு. சர்வீஸ் தான் கொஞ்சம் லேட் பண்ண மாதிரி இருந்துச்சு, மற்றபடி வந்து ஆர்டர் எடுத்தது மற்றபடி அவங்க சர்வீஸ் பண்ணதெல்லாம் சூப்பராக இருந்துச்சு. டோட்டலாக வந்து இந்த ஹோட்டல் வந்து ஒரு குட் அப்படின்னு சொல்கிறேன். எனக்கு நெக்ஸ்ட் டைம் வருவீங்கன்னு கேட்டால் கண்டிப்பாக வருவேன். நான் எல்லாமே சூப்பர், டேஸ்ட் வைஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு. கொஞ்சம் காஸ்ட்லி அவ்வளோதான், மற்றபடி எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஹாய், ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். என்னென்னா வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்து நியூ வீடியோ வந்து பார்ப்போம். ஸ்டே டியூன், பை காய்ஸ்.